இரண்டாவது போயிட்டு பார்த்தோம்னா பெரும்பாலான 95% கேஸ் என்னன்னு கேட்டா இவளுக்கு வந்து கையில வச்சுக்கிற தெரியல, கணவனை கைக்குள்ள வைத்துக் கொள்றதுங்கிற ஒரு கலை இருக்குது இல்லையா, அந்த கலை அவளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, அவளுக்கு அது வரவே இல்லை, அதுல அவ தோத்துட்டான்னு சொன்னா இப்படித்தான் போய் முடியும். அதையும் நீ கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த இரண்டாவது கல்யாணங்கிறது பெரிய வரவேற்கத்தக்கதோ பெரிய சிறந்ததோ அவசியம் செய்துதான் ஆகணுங்கிறது கிடையாது. ஆனா அந்த மாதிரி சிலருக்கு ஏற்படுமையானால் மனைவிக்கு அதில் நாட்டமே இல்ல, அல்ல ஒரு டாக்டரே சொல்லிவிட்டான் நீ வந்து இந்த மாதிரி இல்லறத்தில் ஈடுபடவே கூடாது பெரிய பிரச்சனை ஆயிரும் சொல்லிவிட்டான், அப்ப இவனுக்கு தேவை இருக்கும் அவளுக்கு தேவை இருக்காது, அப்ப அவங்களே என்ன செய்யணும், நமக்கு தேவையில்லைன்னு ஆயிடுச்சு அவர் சந்தோஷமா இருந்துட்டு போறாரு என்கிற அளவுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் இருக்குமே ஆனால் நீங்க விடாத அளவு கையில் எடுத்துக்கிறீங்க, உங்களுடைய திறமையெல்லாம் பயன்படுத்திக்கிறீங்க பெண்களா இருக்கிறவங்க, அது இல்லேன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னா வேணான்ற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த மாதிரி கட்டத்தில் உள்ள என்ன செய்யுது, நீங்க எனக்காக இது பண்றீங்க நீங்க ஒரு கல்யாணத்துக்கு சந்தோஷம் வரீங்க எங்கிற அளவுக்கு என்ன செய்யணும், இதுவும் தப்பா நினைக்க கூடாது, நீங்க அப்படி இல்லைன்னு சொன்னாலும் நடக்காம இருக்க போறது இல்லை ஹராம நடக்கும், நீங்க என்ன செய்யறீங்க அப்படிலாம் இல்லைன்னு சொன்னா சும்மா இருந்து போறான் அவனுக்கு தேவைன்னு இருக்கிறது அவன் என்ன செய்வான் வெளியில போய் வேற மாதிரி தப்பு தண்டாவை செய்யக்கூடிய நிலைமைக்கு என்ன செய்வான் அவன் தள்ளப்படத்தான் செய்வான். அப்ப நீங்க என்ன வினைக்கிறீங்க எப்படி கண்டதையும் போறதை விட ஒரு இன்னார் தான் வந்த மனைவிக்கு ஒரு ஆள் டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டு போறாரு, நமக்கு நமக்கு தான் அந்த நாட்டம் இல்லாம இருக்குது நமக்கு தான் அந்த ஆசை இல்லாம இருக்குது என்கிற மாதிரி என்ன செய்யணும் அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இது இயற்கையா உள்ள விஷயங்கள். அப்ப இந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் என்ன பண்ணுது இரண்டாவது கல்யாணங்கிற ஒருச்சது. அதே நேரத்தில் வந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாவது கல்யாணம் பண்ணக்கூடியதுல 95% வந்து அவர்களுக்கு இரண்டாவது கல்யாணம் தேவையில்லைன்னு சொல்லணும். 95 எதுக்கு இரண்டாவது கல்யாணம் எப்படி பண்ணனு, மனைவி விட்ட அந்த மாதிரியான ஒரு ஆசை இல்லாம இருக்கணும், மனைவி சந்தோஷப்படுத்த முடியாம இருக்கணும், அதல்லது உனக்கு வந்து நீ அதிகமாக மனைவி விரும்பி அவள் அவள்கிட்ட இருந்து உனக்கு குறைவாகத்தான் கிடைக்குதுங்கிற அளவுல ஏதாவது இருக்கணும், அது மாதிரியான ஒரு காரணம் இருந்தா தான் என்ன செய்யணும். இது பத்தல எப்பவுமே எப்ப ஒன்னு பத்தாடி தானே ஒண்ணு போவோம், போதுமானது கிடைக்கும்போது வேற எடுத்து போவோமா, ஒரு பிச்சை எடுக்க போறா எப்ப பிச்சை எடுக்க போவான், அடுத்த கையேந்திருக்க எப்ப போவான், வீட்டுல ஒழுங்கா கிடைக்காட்டி தான் போவான், வீட்டுல எல்லாம் கிடைக்க போக மாட்டான். இன்றைக்கு எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆம்பளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவன் வந்து மனைவிமார்கள் சந்தோஷமா இருக்க அவங்க விரும்பி இருந்தும் கூட அவர்கள் விரும்புற அளவுக்கு இவன் சந்தோஷப்படுத்தாம அதுலயே குறை வைக்கக்கூடிய ஒருத்தன் ரெண்டாவது கல்யாணம் பண்றான். அதாவது மனைவி வந்து இந்த கணவன் டெய்லி தன்னோட சந்தோஷமா இருக்கணும் ஆசைப்படக்கூடியவளா இருப்பா, அந்த மாதிரி ஒரு மனைவியை பெற்றவன் அவ விரும்புற அளவுக்கு உனக்கு வாழ்க்கை நடத்த வக்கில்லாம என்ன செய்யற, இன்னொன்னு வேணும்னு சொன்னா தேவையா உனக்கு, எந்த ஒரு ஆத்மாவும் சக்திக்கு மீறி சிரமப்படுத்தக்கூடாதா இல்லையா, அல்லாம நமக்கு என்ன துவாசையை சொல்றான் ரப்பனா லா துஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா பிஹி, எங்களுக்கு சக்தி இல்லாத இறைவா எங்கள் மேல சுமத்திராத, உனக்கு சக்தி இருக்கா, ஒரு பொண்டாட்டிக்கு சந்தோஷம் கொடுக்க உனக்கு சக்தி இல்லைன்னு சொன்னா உனக்கு ரெண்டு பொண்டாட்டி, ரெண்டு பொண்டாட்டி யாருக்கு, ஒரு பொண்டாட்டி உனக்கு சந்தோஷம் கொடுத்து அவ வந்து போதும் போதும் உனக்கு விரட்டி விடுற அளவுக்கு வந்தால் என்ன செய்யலாம், அது செய்யலாம். நிறைய விஷயத்துல குடும்ப வாழ்க்கை இல்லற என்னன்னு உள்ள நுழைஞ்சு விசாரிச்சோம்னு சொன்னா பஞ்சாயத்து இவன்ட் தான் இருக்குது, இல்லற வாழ்க்கை ஏன் இந்த மாதிரி போனான்னு சொல்லி கேட்டா அதுல இவனுக்கு அந்த மனைவியிட்ட சந்தோஷப்படுத்த முடியாம இவன் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற அளவுல அவ வந்து டெய்லி அவர் ஒரு மாசத்துக்கு இத்தனை நாள் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு விரும்புறான்னு சொன்னா இவன் அதுல பாதி நாள் கூட அவளோட சந்தோஷமா இருக்க முடியல. அப்ப உன் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியுதுல, ஜாலிக்கா கல்யாணம் பண்றதா தேவைக்கு பண்றதா, எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது சுமக்க வேண்டும், சொத்து பத்து அதுக்கு தகுந்த மாதிரி சம்பாதிக்க வேண்டும், ரெண்டு குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுக்க வேண்டும், அப்ப அவங்களுடைய நாட்களை வந்து பிரிச்சு கொடுக்கற எல்லாமே வந்துருமே. அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இங்க மனைவியோட வாழ்ந்துகிட்டு இருக்காம வெளியூர்ல போய் இருக்கிறோம் நம்ம பாக்குறோம், ஊர்ல ஒரு சொந்த ஊர் ஒரு ஊர்னு வச்சுக்கிறீங்களா, தொண்டின்னு வச்சுக்கிறீங்களா, அவன் தொண்டியை விட்டு என்ன செய்யறான், மெட்ராஸ்ல வந்து கிடக்கிறான், பொண்டாட்டி எங்க இருக்கா தொண்டியில் இருக்கிறான், மெட்ராஸ்ல இருந்துகிட்டு இங்க ஒரு கல்யாணம் பண்றாங்க, மனைவி ஒருத்தி இருக்கிறா நீ அவளுக்கு சந்தோஷம் கொடுக்காம அந்த ஊர்ல விட்டுபுட்ட, இங்க வந்துகிட்டு இருந்த இடத்துல ஒன்னு வேணும்னு அவள் அவள் கதி என்ன, இப்ப நீ அவளை கொண்டு வச்சியா, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி குடிய மறுத்தி வர கொடுக்க நீ நினைக்கக்கூடிய நீ எப்படி நினைச்சிருக்கானே, உனக்கு தேவைன்னு நினைச்சுன்னா நமக்கு தான் மனைவி இருக்கிறாள, மனைவியை கொண்டாந்து மெட்ராஸ்ல வச்சுக்கிறோம், அவளோட அந்த குடும்பத்துக்குள்ள செலவு பண்ணுவோம், அதுக்கு மேலே பத்தலான ஒன்னொன்னு ஆசைப்படுவோம்னு இருக்கானே, அவன் அங்க அம்மா விட்டுப்பிட்டு வந்து என்ன செய்யறான், இங்க பண்ணக்கூடிய காட்சியை பாக்கிறோம். எத்தனை பேர் சிங்கப்பூர் மலேசியான்னு போறாங்க, போய் அங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சரி நீ அங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, இங்க உள்ளதுக்கு என்ன என்ன பதிலு, இங்க மனைவின்னு வைத்திருக்கிற உங்களுடைய நிலைமை என்ன, அப்ப அந்த மனைவிக்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷத்தை எல்லாம் கொடுக்கற மாதிரி அவங்களை அழைச்சிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணு,
அல்லது வந்து இங்க வந்து என்ன செய்ய அவங்களுக்கு உள்ள பைசலா பண்ணிவிட்டு அப்புறம் வேற கல்யாணம் பண்ணிட்டு போ. அப்ப இன்னைக்கு என்ன ரெண்டாவது கல்யாணங்கிற பேர்ல என்ன நடக்கிறது? இவனுக்கு தகுதியே கிடையாது, பொருளாதாரத்தில் தகுதி கிடையாது, உடல் ரீதியா எத்தனை பேர் சக்கரை நோய் முத்தி போனாலும் ரெண்டாவது கல்யாணம் பண்றான். உனக்கு அந்த மாதிரியான மேட்டர்களை ஃபெயிலியர் ஆயிடுவான். அந்த ரேஞ்சில் உட்காந்துக்கிட்டு பேருக்கு கல்யாணம் ரெண்டா கல்யாணம் பண்றேங்கிறான். என்னடா பார்த்தா 300 இருக்கு சக்கரை. அப்ப அந்த ரேஞ்சில் இருக்கிறவன் குடும்ப ஆட்கள் ஈடுபட முடியுமா? 300, 350, 400 டயாலிசிஸ் பண்ற அளவுக்கு போயிடுறேன். அவனுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஆசை? ஒண்ணுமே செய்ய இயலாது. அந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்து கொண்டெல்லாம் என்ன செய்யறா? ரெண்டாம் கல்யாணம் பண்றாங்க, அப்படி இருக்கிறாங்க. நான் பாக்குறோம். அப்ப இரண்டாம் கல்யாணங்கிறது விளையாட்டு கிடையாது. இரண்டாம் கல்யாணங்கிறது அது இன்னும் சொல்ல போனால் இந்த இரண்டாம் கல்யாணத்தை பாருங்களேன், அல்லாஹ் எப்படி அனுமதிக்கிறாண்டு அது. அந்த வசனத்தை கூட கல்யாணத்தை அனுமதிக்கிற கான்செப்ட்ல இது வரல. எப்படி வருதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து அனாதை பெண்கள் இருக்காங்கல்ல, அனாதை பெண்டா யாரு? நம்ம சொந்தக்கார ஒருத்தர் இறந்துருவார், பொம்பளை பிள்ளைய விட்டு போயிருவார், அந்த பொம்பளை நம்ம எடுத்து வளர்ப்போம். அனாதை பிள்ளைடா தானே. அனாதைன்னு என்ன? தகப்பன் இல்லாதவர்கள் அனாதை. யாராவது நம்ம சொந்தக்காரங்க யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த அனாதை பிள்ளைகளை விட்டு போயிருவாங்களா, அந்த பிள்ளைகளை வளர்ப்போம். அந்த பிள்ளைகளுக்கு சில சொத்துக்கள்லாம் இருக்கும், தகப்பனார் விட்டுட்டு போன சொத்துலாம் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இந்த அனாதை பெண்ணை வச்சுக்கிட்டு இவளை வந்து நம்ம வேற யாரும் கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது, நம்ம என்ன செய்யணும், நம்மளே கல்யாணம் பண்ணி கொண்டு இந்த சொத்து அமைக்கிறனு, மகரும் கொடுக்க தேவை இருக்காது. அவங்க கஷ்டத்தான் அந்த பொண்ணு இருக்கிறா, அது வளர்ந்து பருவ வயசு அடையும் என்ன செய்வாங்க கேட்டா, அவனே என்ன செய்வான், நீ மனைவியா இருந்துக்கன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குத்தான் அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், அந்த ஆயத்தை பாருங்க, 4வது அத்தியாயத்துல 3வது வசனம், ஒயின் ஹிப்தும் அல்லாஹ் துக்ஸிது பில் யதாமா, அனாதைகள் விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக நடக்க முடியாது என்று பயந்தீர்களையானால், ஃபன்கிஹூ மாதாபலக்கும் இன நிசா மசனா வசூலாக ஒரு பா, பெண்கள்ல 2, 3, 4 கல்யாணம் பண்ணிக்கிறங்க, ஏன் வேற பெண்ண கிடைக்கல உனக்கு? இதுக்கு இப்ப அனாதையவனை நம்பி கொடுக்கப்பட்ட பொண்ணு மகரும் இல்லாம ஆக்கி அவ சொத்தை அபகரிக்கிறதுக்காக வேண்டி, அவளுக்கு விருப்பம் இல்லாட்டா கூட வலுக்கட்டாயம் என்ன செய்யறது, அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி இந்த அனாத பிள்ளைய வாழ்க்கை நாசமாக்க போயிருக்கியா? இங்க வெளியே பண்றவங்க அனுமதியா இல்லாம இருக்குது, ஒண்ணு பண்ணிக்க, ரெண்டு பண்ணிக்க, மூணு பண்ணிக்க, நாலு பண்ணிக்க அப்படின்னு அல்ல. அது சொல்றது எதுக்கு சொல்றான்? கல்யாணம் பண்றது ஊக்குவிக்கிற மேட்டர் வரல. ஏன் வெளியதான் உனக்கு பண்ணலான் இருக்கலப்பா, நீ ஏன் போட்டுட்டு அனாத பிள்ளைகளை போட்டுட்டு உன்னை நம்பி பாதுகாப்பா இருக்கிறவங்களை வந்து வலுக்கட்டாம இது கல்யாணம் பண்ற என்கிற அடிப்படையில் தான் இதை வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தாதிலு வாஹிதத்தன், நேர்மையா உனக்கு நடக்க முடியாது என்று பயந்தியானால் நீ வந்து ஒரே ஒரு மனைவியோட போதுமாக்கி கொள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இது 4வது அத்தியாயத்தில் 3வது வசனத்துல. அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம்? கல்யாணம் பண்றதுங்கிறது வந்து அதாவது உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு இந்த மாதிரியான அடிமை பெண்களையே அவங்க விருப்பம் இல்லாம வலுக்கட்டாயமா அடைந்து கொண்டு ஏமாத்தினாங்கல்ல, அதை கண்டிக்கிறதுக்காக வேண்டி உனக்கு அவ்வளவு தேவை வெளியே பண்ணிக்க, வெளியே ரெண்டு பண்ணிக்க, மூணு பண்ணிக்க, ஏண்டா உன்னை நம்பி வச்ச பிள்ளை இந்த மாதிரி பண்ற என்கிற அடிப்படையில் தான் இந்த வசனம் அருளப்படுகிறது. அது முழுசா பார்த்தா உங்களுக்கு கிணங்கிடும். இப்ப என்ன, இப்ப 2வது கல்யாணம் பண்றது உங்களுக்கு மார்க் அனுமதிச்சிருச்சு. அந்த வசனமே எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, நேர்மையா நடக்க முடியாது என்று நீ பயந்தால் ஒண்ணுதான் அதுல இருக்கு. அதே வசனத்தில் என்ன இருக்கு, அல்லா தாஜிலு வாஹிதத்தன், நேர்மையா நடக்க முடியாது என்று நீ பயப்படுவாயானால் ஒருத்தியை தான் நீ கல்யாணம் பண்ண வேண்டும். நான் கேட்கிறேன், நீ ரெண்டு கல்யாணம் பண்ண யாரு நேர்மையா இருக்கிறா? ரெண்டு கல்யாணம் பண்ணக்கூடிய ஆள் ஊராளு நேர்மையா காட்ட முடியுமா? ரெண்டு வீடுனா சமமா ஒரே தரத்துல ரெண்டு வீடு வச்சிருக்கிறீங்களா? ஒருத்திக்கு கூட கொடுக்குறீங்க, ஒருத்தர் குறைய கொடுக்குறீங்க. ஒரு வீட்டுல போய் 35 நாள் 25 நாளைக்கு இருக்கிறீங்க, ஒரு வீட்டுல தலையை காட்டுறீங்க. கள்ளத்தனமா வர கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன செய்யறது? ஏதோ வப்பாட்டி வீட்டுக்கு போற மாதிரி போய்ப்பிடி வெளியாந்துருது. ஆனா கல்யாணம் பண்ணனா இங்க எவ்வளவு நாளைக்கு இருக்கிற அதே மாதிரி அங்க இருக்க வேண்டும், இங்க என்ன கொடுக்குறீ அதே மாதிரி அங்க கொடுக்க வேண்டும், இவங்களுக்கு என்ன செலவு கொடுக்குறீ அதே மாதிரி அவங்களுக்கு செலவு கொடுக்க வேண்டும், எல்லாரும் சமமா நடக்கணுமா இல்லையா? யாரு சமமா நடக்கிறாங்க? இல்ல. அப்ப சமமா நடக்கிறதுக்கு முடியாத கெப்பாசிட்டி இல்லாதவர்கள் ஒன்றுதான் பண்ணணும்னு எல்லாம் சேர்த்து சொல்றான். சமமா எல்லாம் கரெக்டா சமமா இருக்கணும், அனைத்துமே ஒதுக்கப்படக்கூடிய நாட்கள் வரைக்கும் அவ்வளவு சமமா நடக்கிறார்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் ரெண்டாவது கல்யாணம் பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒன்னு என்னவாயிரம் பூசா கல்யாணம் பண்ணிட்டான்ல, அதுல வந்து லைக் ஆகி அங்கிட்டே போயிருவான், அப்படி நடக்கும், இவ பாதிக்கப்பட்டுருவா. அல்லது என்ன செய்வான், கல்யாணம் பண்ணவன பழைய பொண்டாட்டி இருக்காள்ல, முத பொண்டாட்டி, அவ குடும்பத்தாரெல்லாம் மிரட்டா தொலைச்சு விடுவாங்களா, பயந்துகிட்டு இங்க உட்காந்து அனுப்ப மாட்டான், அப்படியே நடக்கணும். முத பொண்டாட்டிக்கு குடும்பத்தாருக்கு தெரிஞ்சு அவன் அண்ணன் தம்பி பெரிய வெயிட்டர் நாட்களை கண்ணு வைங்க, அந்த பக்கம் போனா காலை வெட்டி விடுவாங்களா,
பயந்துட்டு என்ன பண்றான், கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கேயே கிடக்கிறான், எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டு அப்படி ஒரு நாள் போய் தலையை கட்டுப்படியாந்துடும். சரக்கு எடுக்க போறேன், திருவனந்தபுரத்துக்கு போறேன், திருச்சிக்கு போறேன், இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இதான் மழையை நடத்துற விதமா, இதான் இதான் நீதியா, இதுதான் சமமா? அப்போ நல்லா தெரியுது உனக்கு ஏழு இல்ல, ஒருத்தனுக்கு ஏழு இல்ல, இரண்டு கல்யாணம் பண்ணி கொண்டு நேர்மையா நடக்கிறது என்பது ஒருவனுக்கும் இல்லை. நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாருமே வந்து அல்லாட்ட பாதியா தான் வர்றார்கள், கண்டிப்பா பாரபட்சமான செய்யறார்கள், நடக்கிறார்கள். அப்ப நீங்க எப்பதான் நீங்க செய்யணும், அந்த அளவுக்கு இறைவனை அஞ்சி நூல் பிடிச்ச மாதிரி வீடு கட்டினா ரெண்டு ஒரே மாதிரியா இருக்கணும், வீடு ஒரு நாளைக்கு இங்க இருந்து அடுத்த நாள் இங்க இருக்கணும், அந்த மாதிரி அனைத்திலையும் எல்லா வகையிலையும் கரெக்டா பார்த்து பார்த்து சமமாக நடக்கிறதுக்கு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த அனுமதி கூட இருக்கிறது. இதை நீங்க என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, கள்ளத்தனமா இதை செய்யறது அதோட முக்கியமானது என்ன, சரி ரெண்டு கல்யாணம் பண்றதுல ரெண்டு கல்யாணம் பண்றாண்டா அந்த உன் மனைவி ஒருத்தர் இருக்கிறாள், அவளுக்கு சொன்னியா, அவள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியா, அவள்கிட்ட கேட்டியா, நீ கல்யாணம் இன்னொரு கல்யாணம் பண்ணும் பொழுது அவளுடைய உரிமைகள் பாதிக்கப்படுதா படாதா? ஒரு மனைவியோட வாழ்ந்தான்னு சொன்னா இவனுடைய சம்பாத்தியம் எல்லாம் அவளுக்கு தான், ஒரு மனைவியோட வாழ்ந்தான்னு சொன்னா இவருடைய சந்தோஷம் எல்லாம் அவளோட மட்டும்தான், அப்படித்தானே இருந்துச்சு. இப்ப இன்னொன்னு பண்ணினு சொன்னா பாதி போயிருமில்ல, இப்ப அந்த மனைவியுடைய பாதி ஹக்கு பறிக்கப்படுமா இல்லையா? உன் வருமானத்துல பாதி அவளுக்கு கண்டிப்பா போவாதுல, நீ கரெக்டான ஆளா இருந்தா, இல்லன்னா நிறைவே போயிருந்த புது பண்டாடி ரொம்ப அள்ளி கொடுத்துருவான், நீ ரொம்ப கரெக்டா இருந்தா கூட என்னவாயிரே பாதி போயிருமில்ல. அப்ப பாதி சொத்து அங்கிட்டு போயிருது, பாதி நாட்கள் அங்கிட்டு போயிருது. அப்ப இந்த முதல்ல மனைவி உன்னை நம்பி கல்யாணம் பண்ணா பாரு, அவர் வந்து பாதிக்கப்படுறாளா இல்லையா? பாதிக்கப்படுறான். அவ பாதிக்கப்படுவாள் என்று சொன்னால் அப்பாதிக்கப்படுபவர்கிட்ட பேசி அவங்கள்ட்ட அக்செப்ட் பண்றாங்களான்னு கேட்டு அந்த விஷயத்துக்கு ஒரு பைசலா பண்ணாம நீ எப்படி ரெண்டா கல்யாணம் பண்றது? அவங்க ஹக்கு சம்பந்தப்பட்டிருக்க ஒரு ஒப்பந்தம் பண்ணோம்னு சொன்னா அவங்களுடைய ஹக்கை யார்கிட்ட ஒப்பந்தம் பண்றோமோ அவங்கள்ட்ட சொல்லாம மீற முடியுமா? ஒரு ஆளை பார்ட்னரா, நான் ஒரு தொழில் பண்றேன், ஒரு ஆளை என்ன செய்யறேன், உங்கள்ட்ட சேர்த்து பார்ட்னரா சேர்த்துக்கிட்டேன், பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு இன்னொரு ஆளா நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர் ஆரம்பிச்சிருக்கும் போது உங்களுக்கு சொல்லாம நான் இன்னொரு ஆட்ட 1 லட்சம் பார்ட்னர் பண்ணா நான் கல்லானா நல்லவனா? அது எப்படி உங்கள்ட்ட பணம் வாங்கி நீ 1 லட்சம் கொடுங்க நான் 1 லட்சம் வாங்கிக்கிறது, நான் கடையை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம், 7 ரூபா 1 லட்சம் உங்க ரூபா 1 லட்சம், நான் என்ன பண்ண இன்னொரு ஆள் சேர்க்கிறாண்டா உங்களை கூப்பிடணும், உங்க ரூபா 1 லட்சம் இருக்கு, 7 ரூபா 1 லட்சம் இருக்குது, இன்னொரு ஆள் சேர்க்க போறோம், இது மூணு பிரிக்கணும், மூணு பங்கு இனிமே ரெண்டு பங்கு இல்லை அப்படின்னு சொல்லாம அவனை கூப்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்க்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு வாங்கி கொண்டால் இது என்ன? அப்ப உங்களுக்கு துரோகமா இல்லையா? ஏற்கனவே ஒரு பார்ட்னரை சேர்த்தோம்ல, அவனுக்கு இது துரோகமா இல்லையா? அப்ப வந்து அவனுக்கு ஒரு லாபம் போகும், அவனுக்கு தெரியாம தானே போவோம், இவனுக்கு தெரியாம ஒரு பங்கு போகுமா இல்லையா? அது போனா இவரு குறையுமா இல்லையா? முதல்ல எனக்கு பணம் தந்தார குறையுமா இல்லையா? அப்ப இன்னும் யாரிடத்தில் அக்ரிமெண்ட் பண்ணுகிறோமோ